திருச்சி மேயர் ஆகிறார் கே என் நேருவின் மகன். கடைசி நேரத்தில் ஏற்பட்ட திடீர் திருப்பம், உற்சாகத்தில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, திருச்சி மாநகராட்சி வரலாற்றில் தொடர்ந்து 5 முறை மாநகராட்சி கவுன்சிலராக வெற்றி பெற்றவர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் மு அன்பழகன். இதனிடையே திருச்சி மாநகராட்சியின் துணை மேயர் பதவிக்கு மதிவாணன் மற்றும் விஜயா ஜெயராஜ் இடையே கடும் போட்டி உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருச்சி மாநகராட்சி 27வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள மு அன்பழகன் இதற்கு முன் 2 முறை துணை மேயராக இருந்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது துணை மேயர் பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் மரியம் பிச்சையை தோற்கடித்து துணை மேயர் பதவியை கைப்பற்றினார். அதே போல 2006லிருந்து 2011 காலகட்டத்திலும் திருச்சி மாநகராட்சி துணை மேயராக அன்பழகன் பதவி வகித்திருக்கிறார். 2 முறை துணை மேயர், 5 முறை தொடர்ச்சியாக மாமன்ற உறுப்பினராக இருந்த இவருக்கு இந்த முறை திருச்சி மேயர் பதவி உறுதியாகியுள்ளது. இதனால் பதவியேற்பு விழாவுக்கான உற்சாகத்துடன் வலம் வருகிறார் மு அன்பழகன். அமைச்சர் கே என் நேருவின் மிக தீவிர ஆதரவாளராக 30 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து வருகிறார். இவருக்கு எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இப்போது மேயர் என்ற அந்தஸ்தை வழங்கவுள்ளார். எல்லா மாநகராட்சியிலும் மேயர் பதவிக்குத்தான் கடும் போட்டி இருக்கும். ஆனால் திருச்சி மாநகராட்சியில் துணை மேயர் பதவிக்கு கடும் போட்டி உருவாகி உள்ளது. அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியின் தீவிர ஆதரவாளரும் மலைக்கோட்டை பகுதிச் செயலாளருமான மதிவாணனுக்கு துணை மேயர் பதவிக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அதே வேளையில் விஜயா ஜெயராஜும் துணை மேயர் பதவிக்கான ரேசில் இருப்பதால் மறைமுக தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. இதனிடையே திருச்சி மாநகராட்சி துணை மேயர் பதவியை காங்கிரஸ் கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகராட்சி முன்னாள் பொறுப்பு மேயராக இருந்த சுஜாதா துணை மேயர் பதவிக்கு காய் நகர்த்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தற்போது திருச்சி மேயராக கே என் நேரு அவர்கள் தேர்வு செய்த அன்பழகன் மீது அன்பில் மகேஷ் ஆதரவாளர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். திருச்சி மேயராக அன்பழகனை தேர்வு செய்வதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் திமுகவினர் மத்தியில் எழுந்து வந்ததால் திடீரென கே என் நேரு அவர்கள் அவரது மகனை திருச்சி மேயராக அறிவிக்க முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் திமுக கட்சியின் மூத்த தலைவர் கே என் நேரு என்பதால் அவர் யாரை கை நீட்டுகிறார் அவர்கள்தான் திருச்சி மேயராக வருவார் என்று நம்பகத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திருச்சி மேயராக கே என் நேருவின் மகன், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.